ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வெரைட்டியான டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சாதம், தக்காளி சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், தேங்காய் சாதம், கேரட் சாதம், தயிர் சாதம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, உருளைக்கிழங்கு பொடிமாஸ். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுத்தையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாயை பாதியாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு 1 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த 1/4 கிலோ மட்டனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து குக்கரை மூடி விசிலுக்கு விட்டுடுறேன். விசில் எடுத்துகிட்டு நான் மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ மட்டன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாயை வெட்டி அதை சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டை விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சுருந்து 1/4 கிலோ சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ விசில் தேவையோ அவ்வளோ விசில் கொடுத்து எடுத்துக்கிறேன். விசில் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு பொடிமாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன்
கடுகை சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசித்து எடுத்திருக்கேன், ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் உப்பை சேர்த்துட்டேன், அதனால் இப்போ நான் சேர்க்கலை. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். 6-7 பூண்டு பல்லை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கிறேன். 4 பழுத்த தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்க்காம நான் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு, ஸோ நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் 2 எலுமிச்சைப்பழ சாறை வந்து பிழிஞ்சி வச்சுருக்கேன், அந்த சாறை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நொரை வந்த உடனே வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். பாதி பச்சை மிளகாயையும் பாதி இஞ்சியையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ வதங்கினதை வந்து நான் தயிரில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன்.
ஏற்கனவே நான் தேங்காயை திருவி வச்சுருக்கேன். அந்த திருவின தேங்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காயோட கலர் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நான் வந்து வறுத்துக்கிறேன். தேங்காயோட கலர் பொன்னிறமாக வந்த பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கேரட் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். 1 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின கேரட்டை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்க்காமல் எண்ணெயிலேயே நான் வந்து இந்த கேரட்டை வந்து வறுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். கேரட்டோட பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். கேரட்டோட பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து ஏற்கனவே சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதில் போட்டு பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 1 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே கருவேப்பிலையை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன், தண்ணியை சேர்க்காமல். பச்சை வாசனை போன பிறகு நான் சாதத்தை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். புதினா சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு, ஏலக்காய் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 1 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெயிலேயே இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு நான் சாதத்தை வந்து இந்த பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு 3 டேபிள்ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கிறேன். பட்டரை சேர்த்த பிறகு நான் வந்து ஏற்கனவே வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த மட்டனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான்
பட்டர் எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நான் சிம்லேயே வச்சு நான் வந்து இந்த மட்டனை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பட்டர் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, மட்டனோட கலரும் வந்து பாருங்கள் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்னமும் ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு நான் வந்து கொஞ்சமாக பெப்பரை சேர்த்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, 7 வகையான சாதம், 4 வகையான சைட் டிஷ் தயார். தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம், கேரட் சாதம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, மட்டன் சுக்கா, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எல்லாமே தயார். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண வெரைட்டிஸான டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.